அனைவருக்கும் வணக்கம். 14/11/2022 அனைத்து பள்ளிகளிலும் பார்த்திங்க அப்படின்னா சிறார்களுக்கான திரைப்படம் வந்து காட்ட சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படம் காட்டினதுக்கான இமேஜ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணோம் எமிஸ் டேஷ் போர்டில். அது எவ்வாறு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் உங்களுடைய குரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க, அதில் எமிஸ்டிஎன் ஸ்கூல்னு டைப் பண்ணிக்கிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஸ்கூல் லாகில் இருந்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் நீங்கள் லாக் அவுட் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் பள்ளிக்கான யூஸ் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். இப்போ நான் லாகினாக கொடுத்துறேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மூணு லைன் மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த லைனை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் ஸ்கூல் அப்படிங்கிற காலத்தை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. அதில் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கூல் பிக்சர்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிவிட்டு சூஸ் த பிக்சர் டைப் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் பேனர் இமேஜாக ஈவெண்ட்டானு கேட்டிருப்பாங்க, ஈவெண்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிங்க. செலக்ட் அகாடமிக் இயர் கேட்டிருப்பாங்க, 2022-23 கிளிக் பண்ணிக்கிங்க. ப்ளீஸ் செலக்ட் த ஈவெண்ட் டைப் கேட்டிருப்பாங்க, ஸ்கூல் ஈவெண்ட்டு அல்லது ஸ்டாஃப் ஈவெண்ட்டா அல்லது ஸ்டூடெண்ட் ஈவெண்ட்டாக கேட்டிருப்பாங்க. நீங்கள் ஸ்கூல் ஈவெண்ட்டை கிளிக் பண்ணி உங்களோட பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் இண்டிபெண்டன்ஸ் டேவா ரிபப்ளிக் டேவாக கொடுத்துருப்பாங்க, அதில் நிறைய கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா மூவி ஸ்க்ரீனிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து நம்ம கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிட்டு அப்லோடு காலம் கொடுத்துருப்பாங்க, ப்ளஸ் சிம்பிள் போட்டு அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நமக்கு உங்களோட பேஜ் லோட் ஆகும். கீழே வந்து உங்களுடைய என்ன டைட்டில் வேணுமோ அந்த டைட்டிலை வந்து நம்ம டைப் பண்ணிக்கலாம். நான் வந்து சிறார்களுக்கான கன்னட மொழி திரைப்படம் குப்பாச்சிக்கலு அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கிறேன். தமிழ்லேயே நீங்கள் இங்கிலீஷில் எதுவான டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு மேலே சூஸ் த ஃபைல் கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணி உங்களோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். அதில் மாணவர் திரைப்படம் பார்க்குற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ எடுத்து வச்சிருப்பீங்க, அதை கிளிக் பண்ணிட்டு மேலே டன்னுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டு கீழே ஆடுங்கிற ஆப்ஷனை நீங்கள் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான புகைப்படங்களை வந்து நீங்கள் காட்டுறதுக்கான இமேஜ் வந்து எமிஸ் டேஷ்போர்டில் உங்களுக்கு அப்லோட் ஆயிடும். அப்லோட் ஆனதுக்கப்புறம் ஸ்க்ரீனோட சைஸு எம்பி எல்லாமே காட்டும், ஃபைல்ஸ் அப்லோட் சக்ஸஸ்ஃபுல் நமக்கு வந்துடும். வந்ததுக்கப்புறம் கீழே வந்து நம்ம வந்து வியூ பார்த்துக்கலாம். நம்ம டைப் பண்ணது உங்களுக்கு கீழே வந்திருக்கும். இதில் தான் நம்ம தவறு ஏற்பட்டிருந்தால் நம்ம டேட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் வழிமுறைகளையும் கொடுத்துருக்காங்க. அந்த டேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கூட நம்ம டேட் பண்ணிட்டு மீண்டும் கூட நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். இந்த வழிமுறை பின்பற்றி தான் நம்ம வந்து பள்ளியில் நடக்கும் நிகழ்வுகளை வந்து நம்ம பதிவேற்றம் செய்ய வேண்டும். இந்த காணொலி உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக நினைக்கிறேன். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.